வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம லிமிட்டேஷன் ஆக்ட் பற்றி பார்க்க போகிறோம். கால வரையறை சட்டம். இந்த சட்டம் 1963 ஆண்டின் சட்டம். ஒவ்வொரு வழக்கு அல்லது மனு அல்லது மேல்முறையீடு இதெல்லாம் தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றத்தில் ஒரு காலக்கெடு இருக்கிறது. இந்த காலக்கெடு என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய சட்டம் தான் இந்த லிமிட்டேஷன் ஆக்ட். நடைமுறையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ரோ நோட்டு, ப்ராமிசர் நோட்டு, கடன் பத்திரம், இதை வைத்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யணுன்னா 3 ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்து விட வேண்டும். இது ஏறக்குறைய எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இதுபோல் பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வழக்கு தாக்கல் செய்வதற்கும் ஒரு காலக்கெடு இருக்குது, மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு காலக்கெடு இருக்குது. அதை பற்றியெல்லாம் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. குறிப்பாக அதில் ஒரு ஷெட்யூல் என்று இருக்கிறது. அந்த ஷெட்யூலில் ஒவ்வொரு வழக்கு அல்லது மனு அல்லது மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு என்னென்ன காலக்கெடு என்பது சொல்லியிருக்காங்க. இப்போது நான் இந்த வீடியோவை வெளியிடுவதற்கான காரணம் என்னென்னா, இந்த காலக்கெடு இந்த கொரோனா பீரியடில் 15/3/2020 இந்த காலக்கெடு முடிந்திருந்தாலும் அதை நீட்டிப்பு செய்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய காலக்கெடு முடிந்திருந்தாலும் அல்லது முடிவதாக இருந்தாலும் நீட்டிப்பு செய்வது குறித்து தானாக முன்னெடுத்த ஒரு வழக்கில் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த காலக்கெடு நீட்டிப்பு என்பதை இப்போ முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த 2021 அதை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த உத்தரவை நான் முழுமையாக படித்து அது சம்மந்தமாக ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஆனால் அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல இந்த லிமிட்டேஷன் பற்றி, காலக்கெடு, காலவரையறை என்பது வழக்குகளில் எவ்வளவு முக்கியம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எல்லா சட்டமும் தெரிந்திருக்காது. அதே நேரத்தில் சில சட்டங்கள், சில விஷயங்கள் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த காலக்கெடு அல்லது கால வரையறை. இது ஏன் இப்படி ஒன்று சட்டத்தில் வச்சுருக்காங்கன்னா, ஒரு பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஒரு காலக்கெடு அல்லது கால வரையறையே இல்லைன்னா சமுதாயத்தில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஏன்னா எப்போ 50 வருஷம் பிரச்சனையை இப்போ கிளப்பிக்கிட்டு வருவாங்க, 100 வருஷம் பிரச்சனையை கூட கலப்புவாங்க, 30 வருஷம் பிரச்சனையை கூட கலப்புவாங்க. அதனால் சமுதாயத்தில் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். இதுக்கெல்லாம் ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு அதனால தான் ஒரு கால கெடு அல்லது கால வரையறை என்பதை வச்சுருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், நீதிமன்றங்களில் வழக்குகள் வந்து நிறைய இருக்குது, தேங்கி இருக்குது. அப்போது இந்த காலக்கெடு என்பது ஒன்று இல்லைன்னு வச்சிங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த பத்திரப்பதிவு விஷயத்தில் கூட இப்போ பல பேர் பழைய பத்திரங்கள்லாம் கூட இந்த ஃப்ராடுலண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டம் வந்ததுலேருந்து, இந்த போலி பத்திரப்பதிவு தடுப்பு சட்டம் வந்ததுலேருந்து பழைய விஷயங்கள்லாம் கூட, மிகப்பழைய விஷயங்களெல்லாம் கூட கிளப்பி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அது எப்படி போக போகுது என்பது தெரியல. அது சம்மந்தமாகவும் நான் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன், பழைய பத்திரங்களை ரத்து செய்ய முடியுமான்னு. அதனால் பொதுவாக நீதிமன்றத்தை பொறுத்தவரை அதனால் இந்த காலக்கெடு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதை பற்றி இந்த லிமிட்டேஷன் ஆக்டில் சொல்லியிருக்கு. இந்த காலக்கெடுவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயமாக பிரிக்கிறேன் நான். வழக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு, ஒன்று முதல் முறையாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உண்டான காலக்கெடு என்பது இருக்குது. அந்த லிமிட்டேஷன் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான லிமிட்டேஷன். அதில் தளர்வே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரோனோட்டை வச்சு நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணுன்னா 3 ஆண்டுகள் தான் அந்த ப்ரோனோட்டுக்கு செல்லுபடி ஆகக்கூடிய காலம். 3 ஆண்டுகள் தாண்டிடுச்சுன்னா அந்த ப்ரோனோட்டை வச்சு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யவே முடியாது, அந்த வழக்கை நம்பர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்ட்ரிக்டான லிமிட்டேஷன். ஒரு வேளை அதில் ஏதாவது ஒரு வரவு வச்சுருந்தா, வட்டி வரவு வச்சுருந்தா, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா, அதுலேருந்து 3 ஆண்டுகள். அதே போல் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வழக்கு, ஒரு அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில், ஒரு கிரய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு போடணும். ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்னால் அது அந்த கிரய ஒப்பந்தத்தில் என்னைக்குள்ளே அந்த கிரயத்தை நிறைவேற்றணும் அப்படின்லாம் போட்டிருக்கோம். அதுலேருந்து 3 ஆண்டுகள் அதுக்கு காலக்கெடு. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக அந்தந்த வீடியோலையும் நம்ம போட்டிருப்போம். இந்த போன்ற காலக்கெடுக்கள், வழக்கு முதல் தாக்கல் செய்வதற்கு இருக்கக்கூடிய காலக்கெடுக்கள் என்பது மிகவும் ஸ்ட்ரிக்டானது. அந்த காலக்கெடு தாண்டிடுச்சுன்னா அந்த வழக்கை நம்பர் பண்ணவே மாட்டாங்க.
இன்னொரு வகையான காலக்கெடு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வழக்கு நடந்து கொண்டிருப்பதில் அந்த நடந்து கொண்டிருந்த வழக்கு தள்ளுபடி ஆகிருக்கும், டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிருக்கும், அந்த வழக்கை திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய மனு போடுறது. இன்னொன்று, ஒரு வழக்கில் இப்போ நம்ம வெற்றி பெறவில்லை என்றால் நாம் மேல்முறையீடு செய்யணும், அந்த மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு காலக்கெடு இருக்குது. இல்லை, வழக்கு இடையிலே சில ரிவிஷன் பெட்டிஷன் போட வேண்டியிருக்கும், சில மனுக்கள் போட வேண்டியிருக்கும், இதுக்கெல்லாம் ஒரு காலக்கெடு இருக்குது. நீதிமன்றத்தில் போடக்கூடிய மனுக்கள், இடைக்கால மனுக்கள் போட வேண்டிய காலக்கெடு, நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிற காலக்கெடு, ரிவிஷன் போகிற காலக்கெடு, இதெல்லாம் இருக்குது. இந்த காலக்கெடுகள்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் அதுக்கு தனியாக ஒரு மனு வைக்கணும். செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்வார்கள். இந்த லிமிடேஷன் ஆக்டின் பிரிவு 5 அதுக்கு தனியாக ஒரு மனு வைத்து, ஏன் காலதாமதமானது இந்த மேல்முறையீடு செய்வதற்கு அல்லது இந்த மனு தாக்கல் செய்வதற்கு என்பதை நாம் விளக்கினால் நீதிமன்றம் அதை அது ஜென்யூனான காரணமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஸ்ட்ரிக்டாக முதல் முறையாக அந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கு வச்சுருக்காங்க இல்லையா காலக்கெடு, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. அதில் வந்து இந்த செக்ஷன் 5 பெட்டிஷன்லாம் போட முடியாது. ஒரு புரோ நோட்டு வச்சு ஒரு முத முத வழக்கு போடும்போதோ அல்லது முத முத ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வழக்கு போடும்போதோ மற்ற வழக்குகளை முத முத தாக்கல் செய்யும்போது அதுக்கு உண்டான காலக்கெடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதில் இந்த செக்ஷன் 5 லிமிடேஷன் என்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லை. ஆனால் வழக்கில் மேல்முறையீட்டு மனு இது போன்ற மனுக்கள்லாம் தாக்கல் செய்வதற்கு, ரிவிஷன் இதெல்லாம் போகிறதுக்கு அந்த காலத்தை நாம் ஏதோ ஒரு காரணத்தால் தவற விட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம நீதிமன்றத்தில் செக்ஷன் 5 பெட்டிஷன் போடலாம். அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்று கொள்வதும் கொள்ளாததும் நீதிமன்றத்துடைய அந்த நீதிமன்றம் அந்த வழக்குடைய ஜெனியூனஸை பார்த்து முடிவு செய்வாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ சில அடிப்படையான ஒரு காலக்கெடு விஷயங்களை சொல்லிடுறேன். என்னென்னா, அந்த ஷெடியூலில் இருக்குது. இந்த ஷெடியூல் வந்து யாரும் வந்து முழுமையாக மனப்பாடமெல்லாம் வச்சுக்க முடியாது. இப்போ வழக்கறிஞராக இருக்க என்னாலே முழுமையாக மனப்பாடமாக வச்சுக்க முடியாது. சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அந்த ஷெடியூலை நம்ம புரட்டி பார்த்தா தெரிஞ்சுக்குவோம். அதே போல் தான் இப்போ நீங்களும், நான் வந்து அடிப்படையான ஒரு விஷயங்களை சொல்கிறேன், அது எங்கே இருக்குதுன்றதையும் சொல்கிறேன். அது நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப, நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணுன்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞரிடம் உங்கள் குறிப்பிட்ட தேவைக்கு கேட்டு ஆலோசனை பெறுங்க, இல்லாட்டி அந்த ஷெடியூலை எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஒரு பொதுவாக எப்படி ஒரு சட்டத்தை அணுக வேண்டும் என்பது தான் நம்ம வீடியோவில் சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரோ நோட் கடன் பத்திரம் அதை வச்சு வழக்கு பண்ணோன்னா 3 காலக்கெடுக்குள்ளே போடணும். ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு கிரை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழக்கு பண்ணோன்னா அதுக்கும் 3 காலக்கெடு. அடமானம் இருக்கு இல்லையா, அடமானத்தில் ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, அந்த பணத்தை திருப்பி கேட்டு நம்ம வழக்கு பண்ணோன்னா 12 காலக்கெடு. ஒரு அடமானத்தை மீட்க வேண்டும் என்றால் ரிடம்ஷன் ஆஃப் மார்ட்கேஜ் 30 காலக்கெடு. இதெல்லாம் அடமானம் பற்றிய வீடியோலையும் மிக தெளிவு விபரமாக சொல்லியிருப்பேன், பார்த்துங்க. அப்புறம் அட்வர்ஸ் போர்ஷன், எதிரிடை அனுபவ பாத்தியம் இல்லையா. ஒரு இடத்த ஒருவர் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக அந்த இடத்த அனுபவித்து கொண்டிருந்தால் அந்த உண்மையான உரிமையாளர் அவரை காலி செய்யறதுக்கு 12 நடவடிக்கை எடுக்கணும். அதனால் அந்த அட்வர்ஸ் பொசிஷனுக்கு எதிரிடை அனுபவ பாத்தியத்துக்கு லிமிடேஷன் என்பது 12. அதே அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணிங்கன்னா 30 காலக்கெடு. அதே போல் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் செல்லாது அல்லது அதை ரத்து செய்யணும்ட்டு நீதிமன்றத்துக்கு போகணும்னா 3. அது எப்போ உங்களுக்கு தெரிய வந்ததோ அதிலிருந்து 3 நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகணும். அதுக்கடுத்து மைனர் சொத்து, ஒரு மைனர் சொத்தை நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் விற்றுவாலோ இல்லை வேறு பாராதீனத்துக்கு உட்படுத்தினாலோ அந்த மைனர் என்பவர் மேஜர் ஆகி, அதாவது மேஜர்னால் 18 ஆகி 3 அவர் அது அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அது செல்லாது என்று நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு 18 21 அந்த வயசுக்குள்ளே அவர் நீதிமன்றத்துக்கு போய் எங்கள் அப்பா வித்தது செல்லாது இல்லை எங்கள் அம்மா வித்தது செல்லாதுன்ட்டு நீதிமன்றத்துக்கு போகணும். இதை பற்றி நம்ம மைனர் சொத்து என்ற வீடியோவில் தனியாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கான இந்த லிமிட்டேஷன்ஸு தெரிஞ்சிக்க வேண்டியது. மேலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 கால வரையறை சட்டத்தை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இன்டர்நெட்டில் வரும். அதில் ஷெட்யூல் என்று இருக்கும் அட்டவணை, அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு வழக்கு தாக்கல் செய்வதற்கும் என்ன காலக்கெடுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த காலக்கெடுலாம் மாற்ற முடியாது, வழக்கு தாக்கல் செய்வதற்கு இருக்கக்கூடிய காலக்கெடுகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. அதுக்கடுத்து இந்த மேல்முறையீட்டுக்கெல்லாம் சில காலக்கெடு இருக்குது, அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்டை வச்சு நாம் கண்டோன் டிலே பெட்டிஷன், அதாவது காலதாமதத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றத்துக்கு ஜெனியூனான காரணங்களை காட்டினா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் போடுறோம் இல்லையா, அப்போ நம்ம ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம், அதில் நாம் வந்து வெற்றி பெறவில்லை அல்லது நம்ம கேட்ட ரிலீஃப் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம அப்பீல் போனோன்னா ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறதுனா அப்பீல் போகிறதுனா 90 நாட்கள் காலக்கெடு, மற்ற நீதிமன்றங்களுக்கு போகணுன்னா 30 நாட்கள், ஒரு இப்போ ஒரு முன்சிப் நீதிமன்றத்திலேருந்து ஒரு சப்கோர்ட்டுக்கு அப்படி அப்பீல் போகணும், ஹைகோர்ட் தவிர மற்ற நீதிமன்றங்களுக்கு அப்பீல் போகணுன்னா 30 நாட்கள். ஹைகோர்ட்லேயே போட்ட ஒரு உத்தரவை எடுத்து அதே ஹைகோர்ட்லேயே ஒரு மேல்முறையீடு ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதுக்கும் 30 நாள் காலக்கெடு, இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கும்போது ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய வாரிசுகளை வந்து அந்த வழக்கில் சேர்ப்பதற்கு காலக்கெடு என்பது 90 நாட்கள். அப்படி அந்த 90 நாட்களுக்குள் அவருடைய வாரிசுகளை அந்த வழக்கில் சேர்க்கலைன்னா அந்த வழக்கு வந்து அபேட் ஆகிடும் சொல்லுவாங்க, அபேட்மெண்ட், அது தள்ளுபடின்னு வச்சிங்க, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்படி அந்த அபேட்மெண்ட்டான வழக்கை அந்த அபேட்மெண்ட்டை செட் அசைட் பண்ணி மீண்டும் விசாரிக்க எடுத்துக்கொள்வதற்கு அதுக்கு மனு போடுவதற்கு 60 நாட்கள் காலக்கெடு. ஒரு வழக்கை இப்போ நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம், ஆனால் அந்த வழக்கில் ஏதோ நம்ம ஒரு சூழ்நிலையில் போகாத விட்டுட்டோம், அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிடுது, டிஃபால்ட், நம்ம வராத காரணத்துக்காக வழக்கு தள்ளுபடி ஆகிடுச்சு, அது டிஸ்மிஸ்ட் ஃபார் டிஃபால்ட் என்று சொல்லுவாங்க. அந்த உத்தரவை ரத்து செய்வதற்கு நம்ம மனு போடுவதற்கு 30 நாட்கள் காலக்கெடு. அதே போல் ஒரு வழக்கில் நம்ம போகலை, போகாமல் எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டாங்க, தோன்றா தரப்பினராக நம்மளை கருதி அந்த வழக்கில் எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டாங்கன்னா அதை செட் அசைட் செய்வதற்கு 30 நாட்கள். இப்படிலாம் லிமிடேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். சில அடிப்படையான விஷயங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ப்ரோ நோட்டு, ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் அடிப்படையான அந்த, ஏன்னா அன்றைக்கி நடம் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் நமக்கு இதெல்லாம் தெரிந்திருந்தால் நல்லது என்பதற்காக இதை சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த கோவிட் பீரியடில் 15/3/2020 இந்த காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் வந்து நீட்டித்து கொண்டு வந்தாங்க, ஏன்னா போக்குவரத்துலாம் நார்மலாக இல்லை, எல்லோரும் நீதிமன்றங்களுக்கு எளிதில் போக முடியாது என்பதனால அதை நீட்டித்து வந்தாங்க. அதை இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க, இந்த அக்டோபர் 2, 2021 அந்த காலக்கெடு நீட்டிப்புகள் கொடுத்தாங்க இல்லையா, அதை முடிவுக்கு கொண்டு வராங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த உத்தரவை இன்னும் ஃபுல்லாக நான் படிக்கலை, படிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.